நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான போர்களில் ஒரு போர் பத்ர் போர், இரண்டாவது போர் உஹத் போர். 13 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்தாங்க. கடைசி 10 வருடம் மதினால இருந்தாங்க. மதினாவுக்கு வந்து ஹிஜ்ரி 2வது வருஷம் பத்ர் போர் நடந்துச்சு. மதினாவுக்கு வந்த உடனே 2வது வருஷமே பத்ர் போர் நடந்துச்சு. பத்ர் போர்ல முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. நமக்கு தெரியும் 313 சஹாபாக்கள் தான், எதிரிகள் 1000 பேர் இருந்தாங்க. அப்ப முதல் போர்லயே 1000 பேரை 313 பேர் வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி, முஸ்லிம்களுக்கு காஃபிர்களுக்கு கடுமையான அடி. இப்ப இதுக்கு பழி வாங்கணும், முஸ்லிம்கள்ட்ட இப்படி நம்ம தோத்துட்டோமே, நம்ம இப்படி வந்து கடுமையான ஒரு வேதனை அனுபவிச்சிட்டோமே, நமக்கு இவ்வளவு அசிங்கம் ஏற்பட்டுருச்சு, எப்படியாவது முஸ்லிம்களை பழி வாங்க வேண்டும் என்று ஹிஜ்ரி 2ல பத்ர் போர், ஹிஜ்ரி 3லயே உஹது போர் நடந்துச்சு. முஸ்லிம் காஃபிர்களுடைய தரப்புல கிட்டத்தட்ட 3000 பேர் போர் செய்ய வந்தாங்க. அபு சுஃபியானுடைய தலைமையில ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப வந்து காஃபிரா இருந்தாங்க, அவங்க எதிரிகளுடைய படையில இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் காஃபிர்கள், முஸ்லிம்களுடைய படையில வெறும் 1000 பேர் தான் இருந்தாங்க. அந்த பக்கம் 3000 பேர், இந்த பக்கம் வெறும் 1000 பேர் தான். இந்த 1000 பேர்லயும் போருக்கு வர்ற வழியில 300 பேர் பின்வாங்கிட்டாங்க. யாருன்னா முனாஃபிக்கீன்கள். முனாஃபிக்கீன்னா யார்? நயவஞ்சகர்கள். ஒன்னு சொல்லுவாங்க, ஒன்னு செய்வாங்க. முகத்துக்கு முன்னாடி ஒன்னு பேசுவாங்க, முதுகுக்கு முன்னாடி ஒன்னு பேசுவாங்க. இவங்க பேர் முனாஃபிக்கின்னு அர்த்தம். அப்ப வரோம், நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் உங்க டீம் தான், நாங்களும் உங்க குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன செஞ்சாங்கன்னா, போருக்கு போற நேரத்துல 300 பேர் முனாஃபிக்கின்கள் பின்வாங்கிட்டாங்க. அப்ப முஸ்லீம்கள் மொத்தம் எத்தனை பேர்? வெறும் 700 பேர் தான் இருந்தாங்க. காஃபிர்களுடைய படையில கிட்டத்தட்ட 3000 பேர் இருந்தாங்க. இப்படி ஒரு போர்க்களம் உஹதுங்கிற இந்த போர்க்களம் இங்க வச்சு நடந்துச்சு. அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்துல வெற்றியை தான் கொடுத்தான், முஸ்லீம்களுடைய கை தான் ஓங்கி இருந்துச்சு. 700 பேர் இருந்தாலும் ஒவ்வொரு சஹாபாக்களும் 100 பேருக்கு சமம். அவங்களோட உள்ளத்துல உள்ள ஈமான், அவங்களுடைய உள்ளத்துல உள்ள இறையச்சம், அல்லாஹ் ரசூலுக்காக மட்டும்தானே வந்து நிக்கிறாங்க. காசு பணங்களுக்காக வேற எந்த காரணத்துக்காக வந்து நிக்கலையே. அல்லாஹுடைய கட்டளை, ரசூலுடைய அழைப்பு வந்து என்ன செஞ்சாங்க, அந்த 700 சஹாபாக்களும் நிக்கிறாங்க. அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல இருந்த அந்த ஈமானுடைய அந்த உக்தி என்னன்னா, 700 பேர் அங்க 3000 பேர், ஆனா வெற்றி முஸ்லிம்களுக்கு தான் ஆரம்பத்துல கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய தாக்குதலை தாங்க முடியாம காஃபிர்கள் நாலா பக்கம் சிதந்து ஓடுறாங்க, நாலா பக்கமும் தெரிச்சு ஓடுறாங்க முஸ்லிம்களுடைய அந்த வீர தீரமான அந்த தாக்குதல். ஆனா ஒரு கட்டத்துல ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணாங்க, நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த மலையை ஜபலு ருமாத்துன்னு ஒரு மலை இருக்கு பின்னாடி, நீங்க நிக்கிறதுக்கு பின்னாடி அது. அந்த மலையில அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹுனுடைய தலைமையில 50 அம்பு எறியக்கூடிய வீரர்களை ரசூலுல்லாஹி நிறுத்தினாங்க. ரசூலுல்லாஹுடைய போர் தந்திரம், அவங்களுடைய அந்த போர் யுக்தம் என்னன்னா, எப்படி எங்க போற எப்படி அந்த ஆரம்பிக்கணும், எங்க நிறுத்தணும், யார் சண்டை போடணும், இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய இல்மை கொடுத்திருந்தான். அப்ப 50 பேர் அந்த மலையில நிக்கணும், போரில் வெற்றியோ தோல்வியோ, போரில் நாங்கள் குத்தப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் நீங்க இந்த 50 பேரும் இந்த இடத்தை விட்டு எரிய கீழே இறங்கி வரக்கூடாது, நீங்க இங்கிருந்து தான் அம்பு எரிஞ்சு எதிரிகளை தாக்கணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 சஹாபாக்களை நிறுத்திருந்தாங்க அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தலைமையில. ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துல முஸ்லீம்களுக்கு சாதகமா போர் ஆரம்பத்துல போச்சு இல்ல, எதிரிகள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்கல்ல, அப்ப போர் முடிகிற கட்டம். அப்ப கீழே இருக்கிற சஹாபாக்கள் போய் அந்த என்ன செய்யறாங்கன்னா, அந்த கனிமத் பொருள்களை சேகரிக்கிறாங்க. எதிரிகள் தோத்து விட்டுட்டு போற பொருள் யார் ஜெயிச்சாங்களோ அந்த டீமுக்கு சொந்தம், அதுக்கு பேர் கனிமத் பொருள்னு அரபில சொல்லுவாங்க. அந்த பொருள் கீழே இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் எடுக்கிறாங்க, மேலிருந்து பாக்குற சஹாபாக்களுக்கு அப்ப அவங்க எல்லாம் எடுக்கிறாங்களே, நம்ம எடுக்க வேணாமா, நமக்கு உள்ளது வேணாமா அப்படின்னு மேல நின்றவங்க, நபியினுடைய உத்தரவு, நபியினுடைய கட்டளை, நபி என்ன சொன்னாங்களோ அதை செய்யாம கீழே இறங்குறதுனால ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு ஒரு மிகப்பெரிய வீரர், ஒரு மிகப்பெரிய போர் யுக்தம் தெரிந்தவர் அன்னைக்கு அந்த படையில இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைமையில இந்த இந்த இடம் ஸ்பேஸ் உருவாச்சு பாருங்க. ஏன்னா சுத்தி வளைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ள இடம் அந்த மலை. இப்ப இந்த இடத்துல முஸ்லிம்கள் இல்ல, இறங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே செதறி ஓடின காஃபிர்கள் மீண்டும் அழைக்கப்பட்டு அந்த வழியை பயன்படுத்தி அந்த வழி வழியா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஒரு கட்டத்துல போர் எப்படி மாறிடுச்சுன்னா, முதல்ல தெரிச்சு ஓடின காஃபிர்கள் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க, நடுவுல முஸ்லிம்கள் மாட்டிக்கிட்டாங்க, சுத்தி காஃபிர்கள் வளைச்சிட்டாங்க. போர் அப்படியே முஸ்லிம்களுக்கு வெற்றியாக இருந்த சூழ்நிலை மாறி ஒரு கட்டத்துல இப்ப காஃபிர்களுடைய அடி கை ஓங்குது, கடுமையாக அம்பெறிறாங்க, கடுமையா தாக்குறாங்க, கிடைச்சவங்களெல்லாம் வெட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுவுல இருக்கிறாங்க, சுத்தி சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இந்த திடீர் தாக்குதலை எந்த வகையிலும் சஹாபாக்கள் எதிர்பார்க்கல.
மீண்டும் 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 தாக்கப்பட தாக்கப்பட நபியை காப்பாற்றுவதற்காக வேண்டிய அங்க வந்து சஹாபாக்கள் உயிரை விட்டாங்க. நபியை சுத்தி 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 நிக்கிறாங்க, அம்பு வந்து விழுந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் அந்த நேரத்துல கொல்லப்பட்டாங்க இந்த உஹது போர்ல. 70 சஹாபாக்கள் கடுமையான தாக்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற புரளியும் கூட ஒரு கட்டத்துல உருவாயிடுச்சு. நபியை கொல்லப்பட்டுட்டாங்க, அந்த தாக்குதல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாம் சிதறி ஓட ஆரம்பிச்ச உடனே முகமது நபி கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரளியான தவறான செய்தி வேற பரவ ஆரம்பிச்ச உடனே நம்ம தோத்துட்டோம், நபியே இறந்துட்டாங்க, இனிமே மார்க்கம் இல்ல, தீன் இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் விரண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. சஹாபாக்கள் விரண்டு ஓடுறாங்க, அப்படியே ஒண்ணுமே ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு மீண்டும் சஹாபாக்கள் நில்லுங்கன்னு அழைக்கப்பட்டு நபியினுடைய மனைவியின் மூலமாக அழைப்பு கொடுக்கப்பட்டு மீண்டும் அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடுனாங்க. இந்த எதிர்பாராத இந்த தாக்குதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சச்சா ஹம்சா ரலியல்லாஹு முக்கியமா கொல்லப்பட்டாங்க. பத்ர் போர்ல ஹிந்தா அப்படிங்கிற பெண்மணியுடைய தந்தை, கணவர், மகன், அந்த குடும்பத்தையே ஹம்சா ரலியல்லாஹு தான் எல்லாத்தையும் முடிப்பாங்க. ஹம்சா ரலியல்லாஹு ஒரு மிகப்பெரிய வீரர். பத்ர் போர்ல அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தினுடைய கொல்லப்பட்டதுக்கு காரணம் ஹம்சா ரலியல்லாஹு. இதுக்கு பழி வாங்கறதுக்காக வேண்டிய வஹ்ஷி அப்படிங்கிற ஒருத்தரை ரெடி பண்ணி, நீ வந்து ஹம்சாவை கொண்டா உனக்கு இவ்வளவு பரிசு இருக்கு, உனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடிமையை கொண்டு வந்து அந்த வஹ்ஷிங்கிற என்ன செய்வான்னா பின்னாலிருந்து மறைந்திருந்து ஹம்சா ரலியல்லாஹு தாக்கி கீழே சாச்சி ஹம்சா ரலியல்லாஹு கடுமையா கொல்லப்படுவாங்க. உடம்பெல்லாம் சிதைக்கப்படும் ஒரு கட்டத்தில் அந்த போர்க்களத்துக்கே அந்த ஹிந்தாங்கிற பெண்மணி வந்து ஹம்சா ரலியல்லாஹுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை அடித்து கடிச்சு துப்பி குடல் எடுத்தோடைய மாலையாக போட்டு தன்னுடைய வெறியை, தன் கணவர் தந்தை எல்லாம் பத்ர் போரில் கொல்லப்பட்டதுக்கு இருந்த வெறிய பழி வந்து என்ன செய்வாங்கன்னா கத்தி அந்த அம்மா தீத்துக்குவாங்க. இப்படி ஹம்சா ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான நண்பர், நபியினுடைய உயிர் உற்ற தோழர், ரசூலுல்லாஹுடைய உறவும் கூட. ஹம்சா சாதாரண மனிதர் அல்ல, அசதுல்லா அல்லாஹுடைய சிங்கம் என்ற ஒரே பேர் ஹம்சா ரலியல்லாஹு மட்டும்தான். அதாவது எல்லாருமே போர் செஞ்சா ஒரு கையில தான் போர் செய்வாங்க வாழை வச்சுக்கிட்டு. ஹம்சா ரலியல்லாஹுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய திறமையை கொடுத்திருந்தானா, ரெண்டு கையில் இரு வாள்களை வைத்து ரெண்டு பக்கம் போர் செய்வாங்க. இங்க ஒருத்தவங்க சண்டை போடுவாங்க, இந்த பக்கத்தில் உள்ள சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீரர் ஹம்சா ரலியல்லாஹு. அவங்க கொல்லப்பட்டாங்க. முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹுடைய சடலத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதறி அழுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுத காரணங்கள் அழுத நிகழ்வுகள்னு பார்க்கும்போது அதில் ஹம்சா ரலியல்லாஹுடைய உடலை பார்த்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாங்க. ஏன்னா நபியினுடைய உறவுங்கிறத தாண்டி தங்கள் நபியினுடைய உற்ற நண்பர் ஒன்றாவே வளர்ந்து வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னால வந்து அந்த அந்த இழப்பை வந்து கடைசி வரையும் தாங்கிக்க முடியல. முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுங்கிற சஹாபியும் கொல்லப்பட்டாங்க. மதினாவுக்கு தீன சொல்லித்தரத்துக்காக, இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக மதினாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சஹாபி முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. அந்த சஹாபியினுடைய வரலாறுகளில் வருது, பணக்காரராக மக்கால வாழ்ந்தோம். அல்லாஹு தஆலா நிறைய செல்வங்களை கொடுத்துருந்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வங்கள் கொடுத்தா புது புது ஆடை உடுத்துவாங்க, உயர் ரக ஆடை உடுத்துவாங்க. அவங்களுக்குன்னு போடுற அத்தர் இருக்கான், அந்த அத்தரை யாருமே மதினால மக்கால பயன்படுத்த மாட்டாங்க, அவ்வளவு உயர் ரகமான அத்தரை பயன்படுத்துவாங்களாம். ஒரு தெருவில் முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு நடந்து போனா இது முசாப் நடந்து போறார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அத்தருடைய நறுமணம் வீசி மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வாழ்ந்தாங்க. அவங்களும் இந்த போர்ல கொல்லப்பட்டாங்க. எல்லாருக்கும் கடைசியில கஃபன் இடும் பொழுது, ஜனாசாவை அடக்கம் பண்ணும் பொழுது, 70 சஹாபாக்களையும் அடக்கும் பொழுது கஃபன் பத்தல முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னாங்களாம், இந்த முஸ்அப் உமைர் ரலியல்லாஹு எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, அவர் மக்கால எவ்வளவு செல்வந்தராக வாழ்ந்தவர் தெரியுமா, இந்த தீனை ஏற்ற ஒரே காரணத்திற்காக இப்படி கொல்லப்பட்டு கஃபன் கூட அவங்களுக்கு பத்தலையே என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்ட சஹாபாக்கிட்ட சொன்னாங்க. இப்படி இந்த 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக, முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக, குறிப்பாக இந்த ரெண்டு சஹாபியினுடைய மரணம், 70 சஹாபாக்களுடைய ஷஹீது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக இந்த போர் கடைசியில் முடிஞ்சது. காரணம் ஒரே காரணம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கட்டளையாக சொன்னாங்களோ, எதை பின்பற்ற சொன்னாங்களோ, எதில் அவங்களுக்கு வெற்றி இருக்குன்னு சொன்னாங்களோ, அந்த கட்டளையை அவங்க ஒரே ஒரு நேரம் மறந்ததுனால, அது மாற்றி செயல்பட்டதுனால ஒரு மிகப்பெரிய தோல்வி முஸ்லிம்களுக்கு வந்தது. கண்ணியமான ஹாஜிமார்லே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு போர் நடந்த சுகதா உஹது அப்படிங்கிற அந்த போர்க்களத்தில் நம்ம நிற்கிறோம். இன்னைக்கு இது இப்படி இருக்கலாம், அன்னைக்கு சுற்றி மலையாக இருந்தது. அந்த ஜபலு உஹதுன்னாவே உஹது மலைன்னு அர்த்தம்.
சுல்லாய் சல்லாஜான் ஜபல் உஹது யுஹிப்புனா வனஹனு நுஹிப்புஹு, இந்த மலையை நம்மை நேசிக்கிறது, இந்த மலையை நம்ம நேசிப்போம்னு சொன்னாங்க. இந்த மலைக்கே ஒரு தனி சரித்திரம் இருக்கு. அல்லாஹு தஆலா இந்த உஹது மலையை தான், சுத்தி உள்ள இந்த மலைகளை தான் அல்லாஹு தஆலா தங்கமாகவே நபிக்கு மாத்தி தரேன்னு சொன்னாங்க. சூழல்லாய் சல்லா அலிஸ்லம் ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணிப்பதே நான் விரும்புகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ஒரு புண்ணியமான மதினாவினுடைய அந்த உஹது அப்படிங்கிற போர்க்களத்தில் நின்று கொடுக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை கொடுத்த அதே இறைச்சத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. அந்த சஹாபாக்களுடைய ஈமானை போன்று நம்முடைய ஈமானையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. ஷஹீதான அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்தி தருவானாக. அல்லாஹு தஆலா இதே மதினா ஷரீஃபில இதே உஹதுல நாளை நம்ம ஹாஜிகளாக வந்து இந்த இடத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். வஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.